ஓஹோடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியிலே மிக பிரம்மாண்டமான ஃபர்னிச்சர் ஷோரூம், ஒரே ஃப்ளோர், 15,000 சதுரடி, ஸ்ரீரங்கத்தில் இருக்க சாந்தி ஃபர்னிச்சரில் தான் இருக்கும். அதோட உரிமையாளர் திரு கோகுல தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், சாந்தி ஃபர்னிச்சர் உருவானது எப்படி? 1972 நாங்கள் வந்து முதன்முதலாக ஒரு 200 சதுரடியில் திருச்சியில் அந்த கடையை ஆரம்பித்தோம். ஸ்டீல் ஃபர்னிச்சர் தான் அப்போ பிரதானமாக இருந்தது. ஸ்டீல் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் பண்ணதுனால அதை விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திருச்சியில் முத முதல் ஷோரூம் போட்டோம். சின்ன ஷோரூம், நிறையா கஸ்டமர்ஸ் வந்து அப்போ வந்து காம்படிஷன் கம்மி. 75 நாங்கள் வந்து இது ஏன் இங்கேயே தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 75 நாங்கள் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டோம். அதிலிருந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து வளர்ந்துட்டே வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 83 வரைக்குமே வந்து எங்கள் அப்பா வந்து முதல் தலைமுறை ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், அவர் பார்த்தார். அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணி இப்போ அதை ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரியும் இந்த ஷோரூமையும் ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். அதாவது வந்து ஒரு தற்செயலாக வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிதானே? இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தற்செயலாக ஆரம்பிச்சிங்க. அது வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்கிறதுக்கு என்ன காரணம், முக்கிய காரணம் என்னவா இருந்துச்சு? பேசிக்காக மக்கள் தொகை கூட கூட அவங்களுடைய தேவைகள் நீட்ஸு ஜாஸ்தி ஆகுது. நாங்கள் ஆரம்பிச்சிக்கப்போ ஃபர்னிச்சர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், வுட்டு அப்படின்னு விதவிதமான இது வர ஆரம்பித்தது. நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்தே செல் பண்ணிகிட்ருக்கிறப்ப இன்னும் நிறையா பார்க்குறதுக்கு மாடல்ஸ் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சரி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா நாங்கள் உடன் ஃபர்னிச்சர்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம். வருஷம் வருஷம் ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும், அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சு. நிச்சயமாக நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இன்றைக்கி வாங்குற பையிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகிறப்ப அவங்க வந்து விதவிதமாக ஃபர்னிச்சர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பழைய மாடல்ஸ் எல்லாம் வந்து அப்சல்யூட் ஆகிட்டே வருது. 6 மந்த்ஸ் 1 இயருக்கு ஒரு தடவை நாங்கள் ஒரு R&D மாதிரி பண்ணி என்னென்ன மாதிரி இது பண்ணலாம், எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், எது லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பேசிக்காக ஃபர்னிச்சரில் வந்து 2 விஷயம் பார்க்கணும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், உட்காந்தாலும் சௌரியம், யூஸ் பண்ணாலும் சௌரியமாக இருக்கணும். இந்த குவாலிட்டியும் வேணும், பேலன்ஸ் பண்ணணும், அந்த அப்பியரன்ஸும் இருக்கணும். கம்ஃபர்ட்டும் இருக்கணும். இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து லேபர் மேனேஜ்மெண்ட், அதை நீங்கள் எப்படி வந்து கையாளுறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் லேபர் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. என்னென்னா ஒரு லேபருக்கு உண்டான, நம்ம எங்கள்கிட்ட வரவங்களுக்கு உண்டான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணணுமோ, பிஎஃப், இஎஸ்ஐ, அவங்களுடைய ஃபேமிலி, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், இது எல்லாம் பார்த்துக்கிற நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணி அவங்களுடைய குரோத்துக்கு, இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தா கூட அவங்களையும் வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம பார்த்துட்டு அவங்களுடைய வளர்ச்சியிலையும் நம்ம பங்கு கொள்கிறதுனால என்ன எங்கள்கிட்ட வந்து அந்த அட்ரிஷன் அப்படிங்கிறதே இல்லை. நிறைய பேர் எங்கள்கிட்டயே பர்மனெண்ட்டாக இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து லேபர் ப்ராப்ளமே இல்லை. இப்போது சைனாலேருந்து வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அந்த காம்படிஷன் வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இன்ஃபேக்ட் சைனாலேருந்து வர்றது வந்து சைனாவோட குவாலிட்டி வந்து இன்ஃபீரியருங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் சைனா வந்து ஒரு லெவலுக்கு தான் இங்கே வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து லோக்கலில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நிறையா பண்ணுறதுனாலையும் எல்லா மாடல்ஸுமே வந்து இங்கேயே நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம், இங்கே லேபர் சீப்பு அப்படிங்கிறதுனாலையும் நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நம்ம இங்கேயே வந்து வெரைட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் மேட்ச் பண்ணி வைக்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே சைனா கிடையாது. இன்ஃபேக்ட் நிறையா கவர்மெண்ட்டுமே வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி கொண்டு போகிறீங்களா, உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? ஆன்லைன் வந்து இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. 2-3 கம்பெனி, பெரிய கம்பெனிஸ் ஆன்லைனில் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் டோட்டல் ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோடது வந்து 235,000 கோடி. அந்த அதில் வந்து அது வந்து 18% CAGR-ல இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் எவ்வளவு பேர் வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வைவ் ஆக முடியுது. ஆன்லைன் வந்து டோட்டல் சேல்ஸில் வந்து இது 7% தான் அவங்களுடைய இது இருக்குது. ரெண்டாவது, ஃபர்னிச்சரை வந்து நம்ம ஒரு மொபைல் மாதிரி ஆன்லைனில் வாங்கிட முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபர்னிச்சர் ஒரு சோஃபா வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதை தொட்டு பார்த்து ஃபேப்ரிக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உட்காந்தா சௌரியமாக இருக்கா, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணி தான் வாங்கணும். டச் அண்ட் ஃபீல் கம்ஃபர்ட் வந்து இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி இந்த ஸ்டோர் சேல் வந்து
என்றைக்குமே குறையாது. ஆன்லைன் எங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இல்லை. இப்படி ஒரு 15,000 சதுரடியில் வந்து சிங்கிள் ஃப்ளோரில் இவ்வளோ டிஸ்பிளே ஐட்டம்ஸ் வைக்கணும்னு எப்படி யோசனை வந்துச்சு? எப்படி இதை டிசைன் பண்ணீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 2015 வரைக்கும் பண்ணிட்டுருக்கிறப்ப வர கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் வெரைட்டி பார்க்கணும், இன்னும் ரேஞ்ச் பார்க்கணும், அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப ஏன் நம்ம ஒரு பெரிய ஷோரூம் போட்டு நம்ம பண்ணக்கூடாது, நீடு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு வந்து உதயமானது தான் இது. அப்போ தான் என்னுடைய சன்ஸும் வந்து அப்ராடில் படிச்சுட்டு வந்து அவங்களும் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் என்னோடய பிஸ்னஸில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்காக நாங்கள் 2015 ஆரம்பித்தது தான் சிங்கிள் ஃப்ளோரில் பில்லர்லெஸ் ஹாலாக இந்த 15,000 இந்த சாந்தி ஃபர்னிச்சரை நாங்கள் ஆரம்பித்தோம். சாந்தி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பிறந்தது தான் சாந்தி ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் சாந்தி ஃபர்னிச்சரோட பிளான் என்ன? எங்களுக்கு வந்து திருச்சியில் ஒரு 100,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இதே மாதிரி சிங்கிள் ஃப்ளோரில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்னிச்சர் ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய திட்டம். இப்போது சைனா ஃபர்னிச்சர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, அது வந்து உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இன்ஃபேக்ட் சைனாவுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது உண்மைதான். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா சைனீஸ் ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள்லாம் வாங்கினாங்க. அதனுடைய குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லுக்காக இருக்கும், ஆனால் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கும். ஒரு சோஃபா ஒன்று வந்திருக்கு, அந்த சோஃபா 20 அப்ராக்சிமேட்டாக ஒரு 25,000 வருது அப்படின்னா இந்தியாவில் பண்ணுறப்ப அது 75,000 வருது டீ கூட்டில். அந்த சோஃபா பார்த்தீங்கன்னா அதை பெரட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை பேக் பண்ணுற கள்ளிப்பட்டி மரத்தில் அதை வந்து பண்ணி வருது. அந்த மாதிரி ஒரு நிறைய இன்ஃபீரியர் குவாலிட்டி வந்து அதை ஷோ பண்ணால் அது நல்லாயிருக்கும், பட் லைஃப் இருக்காது சைனா ப்ராடக்ட். உங்கள் கடையில் எவ்வளோ வருஷம் நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்க ப்ராடக்ட்ஸ்க்கு? நாங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே மினிமம் 10 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். அதுக்குள்ளே எந்த இது வந்தாலும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான காம்பாக்ட் ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? நிச்சயமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்ததுனால மக்களுக்கு ஸ்பேஸ் வந்து 2 பெட்ரூம் இது மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர்லாம் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு சோஃபா, சோஃபா வந்து நீங்கள் பகலில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஹாலில் போட்டுக்கலாம், அதே கீழே ஒரு ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்கோம், அதை இழுத்து ஒரு ஃபோமை தூக்கி எடுத்து போட்டால் நைட்டில் வந்து கெஸ்ட் வர்றாங்களோ கன்வெர்ட்டபிள் டேபிள் கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே டைனிங் டேபிளில் சேரில் எல்லாத்துலேயுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி பர்பஸ் பண்ணுற மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து சாந்தி ஃபர்னிச்சர் மூலமாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஆண்டர்பிரினர்ஸ் பொதுவாக யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா இந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்ல வளர்கிற இண்டஸ்ட்ரி, மக்கள் தொகை ஜாஸ்தியாக இதனுடைய ஃபர்னிச்சரோட தேவை அதிகரித்து கொண்டே தான் போகும். நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வந்து கோல்டன் ஜூப்ளி 50th இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஜென்ரேஷன் ஒரு தொழிலை வந்து சரியாக பண்ணணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைய காலம் எடுத்துக்கும். தலைமுறைகள் வந்து நிறையா 3வது தலைமுறை வந்திருக்கு, என்னோடய சன்ஸ் இப்போ பார்த்துட்ருக்காங்க. அதனால் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த தொழிலை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்து நல்ல சர்வீஸ் கொடுத்தா இந்த ஃபீல்டில் ஜெயிக்கலாம், அதை நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு பிஸ்னஸையும் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி நடத்திட முடியாது. சாந்தி ஃபர்னிச்சர் வந்து பல விஷயங்களை தாண்டி தான் இந்த 50வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆன்லைன் த்ரெட்டாக இருக்கட்டும், ஒரு லேபர் இன்டென்சிவாக இருக்கட்டும், இல்லை சைனா ப்ராடக்டோட ஆதிக்கமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க 50th இயரில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ஓஹோடாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஓஹோடாக்ஸ் சாந்தி ஃபர்னிச்சர் போல் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.